Good morning, Gopal. This is Professor R. Suren from Government College of Technology. Now we are having one-to-one session for thermodynamics. So thermodynamics பொறுத்த வரைக்கும் thermodynamicsனா என்ன கோபால் உங்களுக்கு thermodynamicsனா என்ன என்ன சப்ஜெக்ட் So thermodynamics deals with the heat in motion sir dynamics okay thermona heat dynamicsனா motion fine பக்காவான புரிதல் இல்ல ஓகே பக்காவான புரிதல் தெர்மோனா ஹீட் டைனமிக்ஸ்னா மோஷன் ஸோ வந்து ஒரு ஹீட் வந்து மோஷன் ஆக போகுது ஸோ அதனால அதை பத்தி படிக்க போறோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரெண்டு வகையான எனர்ஜி சொல்லுவாங்க ஸோ ஹீட்னா என்ன எனர்ஜி அவ்வளோ ஹீட்னா எனர்ஜி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஹீட்னா எனர்ஜி ஓகே ஃபைன் ஸோ அந்த எனர்ஜி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆ கரெக்ட் எஸ் இப்போ அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இல்லாம நம்ம பேச முடியாது ஸோ ஹீட்னா எனர்ஜி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஒர்க்னா என்ன ஒரு விஷயத்தா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும் கிராஃபிக்கலா ஞாபகம் வச்சுக்கணும் சோ வந்து நீங்க ஃபார்முலாவா வந்து எனக்கு ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க என்னன்னா வர்க்கும் வந்து எனர்ஜி தான் விளையாடுறது சரியா நம்ம வந்து நம்ம கேம் என்னன்னா வேரியபிளோட விளையாடணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்க்குக்கும் யூனிட் ஜூல் தான் எனர்ஜிக்கும் யூனிட் வந்து ஜூல் தான் அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சா ரெண்டு பேரும் ஏ நீ எனர்ஜியா நீ நீ எனர்ஜியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம் எப்பவுமே வந்து ஒருத்தனோட இன்ஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு அவனோட யூனிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா அதாவது அவனோட அந்த என்ன யூனிட்டை பார்த்தாலே ஓ நீதானா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்பவுமே நம்ம அவனை புரிஞ்சிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அவன் யூனிட்டை பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைமென்ஷன் பார்க்கணும் இப்போ எனர்ஜிக்கு டைமென்ஷன் சொல்லுங்க பார்ப்போம் என்ன எம்எல்டி சிஸ்டத்தை சொல்லுவோம் இல்லையா சொல்ல முடியுமா மீட்டர் அப்ப m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 சூப்பர் சோ எப்பவே பண்ணுவோம் சார் எனர்ஜி நியூட்டன் போது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி கரெக்ட்டா சார் நீங்க சொன்னது சார் நான் kg இன்டு மீட்டர் பர் செகண்ட் போட்டு சால்வ் பண்ணி மேல எடுத்துப்போம் சார் kg மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 னு போட்டு அப்புறமா சால்வ் பண்ணுங்க நீங்க குயிக்கா கேக்கவும் டக்கன இல்ல அதான் வந்து என்னன்னா நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நியூட்டன் வந்து நமக்கு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இல்ல ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் 2 மாஸுக்கு எம் அப்ப எம்எல் டி பவர் மைனஸ் 2 எப்பவுமே நம்ம நியூட்டன் ஞாபகத்துல இருந்ததுன்னா பவருக்கு வந்து செகண்ட்
பவர் மைனஸ் ஒன் சார், மைனஸ் த்ரீ மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப டி பவர் மைனஸ் த்ரீ கரெக்டா, கரெக்டா ட்ரை பண்ணீங்க ஆனா வந்து அது மேல வச்சிட்டீங்க, சூப்பர், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ. இப்ப நம்ம என்னன்னா அந்த நியூட்டன் தான் நமக்கு முக்கியம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தோம்னா நியூட்டன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நியூட்டன் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து பக்காவா இருக்கும், எந்த டைமென்ஷன் கேட்டாலும் சொல்லிடலாம். சரியா, எந்த டைமென்ஷன் கேட்டாலும் நியூட்டன் தெரிஞ்சா சொல்லிடலாம். நியூட்டன் வந்து தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நல்ல கொண்டு, நியூட்டன் இல்லாம எந்த யூனிட்டுமே கிடையாது சார், நியூட்டன் எல்லாத்துலயுமே வரும் அட்மோஸ்ட். மேஜரா எங்கெங்கெல்லாம் மாஸ் வருதோ அங்க நியூட்டன் வந்துருவோம். கண்டிப்பா சார், மாஸோட பங்களிப்பு எங்க வருதோ அங்க நியூட்டன் வந்துருவோம். இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் என்ன தேவைனா டக்குன்னு அது இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர ஸ்பீட விட சில விஷயம்லாம் உடனடியா தெரியணும். நிறைய பேர் படிச்சாலும் எக்ஸாம் கிராக் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான், கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப எனக்கு நான் யோசிக்கிறேன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுன்னா உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும், இன்னும் வேற யாருக்காச்சும் மூணு நிமிஷம் ஆகும், இன்னொருத்தருக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் சால்வ் பண்றதுக்கு. அந்த சால்விங் டைம் வந்து என்ன பண்ணும், நம்மள எடுத்துட்டு போயிடும் சார். ரொம்ப அதிக க்வெஸ்சனால நம்மளால சால்வ் பண்ண முடியாது, நம்ம ஒரே க்வெஸ்சன்ல நின்னுடுவோம். ஆமா, இப்ப எக்ஸாம் வந்து மூணு மணி நேரத்துக்குள்ள அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒருத்தருக்கு அஞ்சு மணி நேரம் கொடுத்தா அந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணி முடிச்சிருவாரு. ஆமா சார், அஞ்சு மணி நேரம் கொடுத்தா அவர் பண்ணுவாரு, ஓரளவுக்கு நல்லா தான் படிச்சிருப்பாரு, ஆனா அஞ்சு மணி நேரம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு என்னன்னா அந்த இன்ஸ்டன்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு. இப்ப நீ யூனிட் ஞாபகம் வச்சுக்கணும், நியூட்டன் எம்எல்டி பவர் மைனஸ் டூ, நியூட்டன் எம்எல்டி பவர் மைனஸ் டூ, நியூட்டன் எம்எல்டி பவர் மைனஸ் டூ, நியூட்டன் எம்எல்டி பவர் மைனஸ் டூ சொல்லிட்டு இது பண்ணிட்டு அது தட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை அதை வந்து பார்க்கணும். இப்ப எம்எல்டி பவர் மைனஸ்ல எம்முக்கு ஒண்ணுதான் இருக்கு, எல்லுக்கு ஒண்ணுதான் இருக்கு, ஆனா டிக்கு மட்டும் மைனஸ் டூ ரெண்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து போடும்போது இவன் ஒன்னு அவன் ஒன்னு அவன் ரெண்டு, ஒன்னு ஒன்னு ரெண்டு, டி வந்து மேக்சிமம் கீழே இருக்கனால அந்த ஒன்னு ஒன்னு ரெண்டு அவன் மைனஸ் வரணும் அப்படின்னு யோசிக்கணும். உனக்கு பிக்சர் பண்ணி வச்சுக்கணும், ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், மேல எம்மு எல்லு கீழே டி ஸ்கொயர், எம்எல் பை டி ஸ்கொயர், மேல ரெண்டு பேர் இருக்கானுங்க கீழே ரெண்டு பேர் இருக்கானுங்க, சரியா, மேல ரெண்டு பேர் இருக்கானுங்க கீழே ரெண்டு பேர் இருக்கானுங்க அப்படின்னு அதை நீ ஒன்னு கண்ண மூடி யோசிச்சு பாக்கணும். மேல நியூமரேட்டர்ல எம் இருக்கான் எல் இருக்கான் கீழே டி 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 ஸ்கொயர் ஆயிரலாம், மேல ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேர், அதான் நியூட்டனோட டைமென்ஷன். நீ பிக்சர் பண்ணிக்கணும், நீ அதை பிக்சர் பண்ணிக்கிட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நியூட்டன் மாறக்கூடாது எம்எல்டி பவர் மைனஸ் டூ அப்படின்றது தெரியும். ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா உத்து கவனிக்கணும், படிச்சுட்டு ஆமா படிச்சுட்டு வேகமா கடந்து போயிடக்கூடாது, அதை உள்வாங்கிட்டு கடந்து போனோம் திரும்ப கேட்கும் போது இன்ஸ்டண்டா வரணும், இன்ஸ்டண்டா வரணும், அவ்வளவுதான், இன்ஸ்டண்டா வரணும் அப்படின்னு நல்லா இருக்கும். சரி, இப்ப ஹீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், எனர்ஜியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்தது இன்டர்னல் எனர்ஜினா என்ன? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி சிஸ்டம் சார், which is used to supply heat and do some work sir. ஓகே, அப்ப அதோட புரிதல் வந்து கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றானா எனர்ஜி ஸ்டோர் இன் தி சிஸ்டம் due to the difference in temperature. சரியா, சோ ஃபார்முலா என்னன்னா du = mcv dt வரும் இல்லையா, சோ du proportional to dt அப்படிங்கிறது வந்து என்னது, du proportional to dtன்றது என்ன லா, depends which depends on temperature, second law sir, Clausius inequality equation. But du proportional to dtன்றது joule law, but joules law sorry, அதாவது the change in internal energy is directly proportional to the temperature, change in temperature, du proportional to dt, dt sorry, du proportional to dt அப்படினு தெரிஞ்சிக்கலாம், du proportional to dt அப்படினா இதான் ஜூல்ஸ் லா. When you want to remove the proportionality what you have to do, put a constant sir. புட்டிய கான்ஸ்டன்ட், ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னன்னா
ஹீட் கெபாசிட்டி எம் இன்டு சிவி சரியா, அந்த கான்செப்ட் பேர் தான் ஹீட் கெபாசிட்டி. ஹீட் கெபாசிட்டினா எம் இன்டு சிவி. சோ ஃபார் யூனிட் மாஸ் இட் இஸ் ஒன்லி சிவி சரியா. யூனிட் மாஸ்னா டி ஸ்மால் யூ ஈக்குவல் டு சிவி டிடி. இப்ப இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நம்ம எல்கேஜில வந்து படிச்சுட்டு போறேன், ஏபிசிடி படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அப்பர் கேஸ் லெட்டர். ஆ சார், லோயர் கேஸ். ஆமா, அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர் இரண்டு வகைப்படும் சரியா. அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர் இரண்டு வகைப்படும். இப்ப தெர்மோடைனமிக்ஸ்லயும் அந்த ஏபிசிடி கத்துருவானுங்க நமக்கு. தெர்மோடைனமிக்ஸ்லயும் நம்ம வி ஆர் யூசிங் தி டூ வெரைட்டிஸ், அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ், லோயர் கேஸ் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. சோ லோயர் கேஸ்னா என்னன்னா கேபிடல் யூ இன்டர்னல் எனர்ஜினா ஸ்மால் யூ வந்து டிவைடட் பை மாஸ் சார். ஆமா, அவரு என்ன பேர் வைப்போம், டிவைடட் பை யூனிட் மாஸ் அதான் பர் யூனிட் மாஸ் யூ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி. அதாவது எல்லாருக்கும் அந்த அடைமொழி வந்து கொடுப்பாங்க, ஒருத்தன் வந்து இன்டர்னல் எனர்ஜி, இன்னொருத்த ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜினா ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜினா என்ன அர்த்தம், specific heat capacity இருக்கும் சார் அதுல per unit mask. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா specific ன்ற வார்த்தை உங்களுக்கு என்ன புரிதல் கொடுக்குது, small u equal to capital U divided by m. ஆமா சார். அப்ப specific ன்றது உங்களுக்கு என்ன வார்த்தை புரிய வைக்குது, என்ன கருத்து புரிய வைக்குது, அதாவது per unit mask அவ்வளவுதான் இருக்கும். இது per unit mass, per specific னாலே வந்து என்ன அர்த்தம்னா per unit mass சரியா. என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ்னா ஸ்பெசிபிக் என்ட்ரோபி, எனர்ஜி பர் யூனிட் மாஸ்னா ஸ்பெசிபிக் என்ட்ரோபி, என்தால்பி பர் யூனிட் மாஸ்னா ஸ்பெசிபிக் என்தால்பி, என்ட்ரோபி பர் யூனிட் மாஸ்னா ஸ்பெசிபிக் என்ட்ரோபி. சோ ஸ்பெசிபிக் என்ற வார்த்தை வந்து பர் யூனிட் மாஸ் கான்செப்ட் அவ்வளவுதான். ஸ்பெசிபிக் என்ற வார்த்தை வந்து பர் யூனிட் மாஸ்னு புரிய வைக்கிறது அவ்வளவுதான். சோ அது புரிஞ்சிக்கிறோம், அதுதான் ஸ்பெசிபிக் வார்த்தைக்கு அடையாளம். சோ இன்டர்னல் எனர்ஜி சொல்லிட்டீங்க, அடுத்தது என்தால்பி. இப்ப இன்டர்னல் எனர்ஜி நான் மறுபடியும் டிஃபைன் பண்றேன், இன்டர்னல் எனர்ஜினா இன்டர்னல் எனர்ஜி இஸ் தி ஹீட் கண்டென்ட். ஹீட் கண்டென்ட் இன்டர்னல் எனர்ஜினா ஹீட், இன்டர்னல் எனர்ஜி இஸ் தி ஹீட் கண்டென்ட் வித் இன் தி சிஸ்டம் டு டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டு டு டெம்பரேச்சர் ரைஸ். So, temperature rise பண்ணா எனர்ஜி ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் குறைச்சா எனர்ஜி குறையும். எனர்ஜி குறையும். சோ அது என்னன்னா அதுக்குள்ள இருக்க ஹீட் கண்டென்ட் சரியா. உன் புரிதல் எப்படின்னா இன்டர்னல் எனர்ஜினாலே அது ஹீட் கண்டென்ட் அவ்வளவுதான் அப்படின்றது புரிஞ்சிடணும். அது புரிஞ்ச பிறகு இந்த இன்டர்னல் எனர்ஜின்றது எப்போ வரும்னா ஒரு க்ளோஸ் சிஸ்டத்துக்கு உள்ள ஹீட் கண்டென்ட், இன்னும் ஆழமான புரிதல் ஒரு க்ளோஸ் சிஸ்டத்துக்குள்ள ஹீட் கண்டென்ட். இப்ப வரும் அடுத்த கேள்வி வரும்போது உனக்கு இன்னும் ஆழமா புரியலாம், என்தால்பி தான் என்ன. என்தால்பி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் சார். dh is equal to mcp into dt, இது ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப dh proportional to dt கண்டுபிடிச்சிட்டீங்க, அதே போல கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் ஹீட் கெபாசிட்டி தான் m into cp. D small h equal to வெறும் cp into dt. specific enthalpy. So change in enthalpy formula தெரியுது, change in specific enthalpy formula தெரிஞ்சிருது, கரெக்ட் தானே. சோ இதுல என்ன அப்படின்னா இதுல நமக்கு புரிய இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் அண்ணன் தம்பி மாதிரி. ஆனா இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் சார், இது வந்து ஓபன் சிஸ்டம். தேர் யூ ஆர் கரெக்ட், அதுதான். இப்ப நம்ம எப்படி சொல்லணும்னா என்தால்பி இஸ் த ஹீட் கண்டென்ட், ஹீட் கண்டென்ட் இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஹீட் கண்டென்ட், அதே போல என்தால்பி இஸ் த ஹீட் கண்டென்ட் டிடி டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ளோ வொர்க், ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோ, ஃப்ளோ ஃப்ளோ ப்ராசஸ் ஃப்ளோ வொர்க். சோ அங்க என்னன்னா h = u + pv, PV = U plus V. U ன்றது இன்டர்னல் எனர்ஜி டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர், PV ன்றது ஃப்ளோ வொர்க். ஃப்ளோ வொர்க் நம்ம என்தால்பின்றது இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம், என்தால்பி இஸ் தி ஹீட் கண்டென்ட் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ளோ வொர்க்.
enthalpy is the heat content due to rise in temperature and flow work in a open system. சரியா? So அந்த ஹீட் கண்டென்ட் இன்டர்னல் ஹீட் கண்டென்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் இன் க்ளோஸ் சிஸ்டம் என்தால்பி வந்து சிக்னிஃபிகன்ட் இன் ஓபன் சிஸ்டம் ஓபன் சிஸ்டம் அதே போல இன்டர்னல் இஸ் சிக்னிஃபிகன்ட் இன் நான் ஃப்ளோ ப்ராசஸ் நான் ஃப்ளோ ப்ராசஸ் சார் என்தால்பி இஸ் சிக்னிஃபிகன்ட் இன் ஃப்ளோ ப்ராசஸ் ஃப்ளோ ப்ராசஸ் இவ்வளவுதான் அந்த புரிதல் அதாவது இன்டர்னல்க்கும் என்தால்பிக்கும் நம்ம புரிஞ்சிட்டாலே தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் யார் ஒருத்தன் வந்து இன்டர்னல் எனர்ஜி தான் ஹீட் கண்டென்ட் சொல்றானோ அவன் தான் பக்கா இன்ஜினியர் சரியா இன்டர்னல் எனர்ஜின்னு சொன்னா பாதி இன்ஜினியர் தான் பாதி இன்ஜினியரா பக்கா இன்ஜினியரான்றது எப்போ இது பண்றான் அந்த ஹீட் கண்டென்ட்ன்ற வார்த்தை வரணும் ஏய் நீ ஹீட் தானே என்தால்பியை பார்த்தா என்ன கேட்கணும் நீ ஹீட் தானே சொல்லு உண்மை ஒத்துக்கோ நீ ஹீட் தானே ஆமா நான் ஹீட் தான் அதே போல இன்டர்னல் பார்த்தாலும் அவன் வந்து நீ ஹீட் தானே ஆமா நான் ஹீட் தான் அப்படின்றதும் ஒத்துக்கணும் சரியா சோ அதுதான் வந்து அங்க தேவைப்படுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது இதுவாயிடும் ரிவீல் ஆயிடும் இப்ப இது புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னர்ஜி பத்தி தெரிஞ்சாச்சு இன்டர்னர்ஜி வந்து கேபிட்டல் யூ நோட்டேட் பண்ணுவாங்க ஸ்பெசிபிக் இன்டர்னர்ஜியா லோயர் கேஸ் லெட்டர் யூ என்தால்பியை எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க கேபிட்டல் ஹெச் கேப்டல் ஸ்பெசிபிக் என்தால்பி ஸ்மால் ஹெச் ஸ்மால் ஹெச் இன்டர்னர்ஜிக்கு ஃபார்முலா என்ன யூனிட் யூனிட்டா சார் ஜூல் தான் சார் ஜூல் ஸ்பெசிபிக் இன்டர்னர்ஜிக்கு யூனிட் சார் ஜூல் ஜூல் பர் கேஜி சார் பட் என்தால்பியோட யூனிட் கிலோ ஜூல் பர் கேஜி ஜூல் தான் சார் அதுக்கு ஜூல் தான் சார் என்ன The change in entropy only can be measured. The particular value of entropy cannot be measured. Super. ஒரு சில ஐடியாஸ் தான் சார் இப்போ என்ட்ரோபி இருக்கும்போது இப்போ ஒரு சில பெரிய ஹை ரைஸ் இன் டெம்பரேச்சர் கேன் டூ இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது கம்மியான ஒர்க் நடக்குதுன்னா அது வந்து என்ட்ரோபி அதிகமா இருக்கும் சார் இதே மாதிரி லோயர் டெம்பரேச்சர் அதாவது ஒரு ஒரு ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்க பர்டிகுலர் அடிஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கேன் பி யூஸ் டு ஒர்க் டூ எ லார்ஜ் ஒர்க்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்னா அப்போ வந்து என்ட்ரோபி வந்து அதிகமா இருக்கு அந்த மாதிரி தான் சார் அப்படின்னா ஓகே பரவாயில்ல இப்ப நம்ம அந்த புரிதல் இருந்து வந்துடும் அடுத்த புரிதல் வந்துடும் எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டினே தெரியாது சரியா என்ட்ரோபி வந்து என்னன்னே தெரியாது யார் யார் நீ எனக்கு தெரியல ஓகே ஆனா நான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது அவன் இன்க்ரீஸ் ஆகிறான் சரியா நான் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இன்க்ரீஸ் வென் ஐ இன்க்ரீஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சரியா த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் டிக்ரீசஸ் வென் ஐ டிக்ரீஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் என்ட்ரோபி இது ஒரு புரிதல் நான் டெம்பரேச்சர் ஏற்றும் போது 20 degrees 100 degrees மாத்தோம்னா அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியல யாருன்னு பேரே தெரியல ஒன்றும் பேர் வைக்கல பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்காத மாதிரி அதுக்கு பேர் வைக்கல ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிறான் நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா அவன் இன்க்ரீஸ் ஆகிறான் டெம்பரேச்சர் குறைச்சா அவன் குறையறான் யாரா நீ அப்படின்னு கேட்டா நான் தான் என்ட்ரோபி அப்படி என்டர் ஆகிறான் சரியா ஒரு ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினால இன்க்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர் குறையறதுனால குறையுது அப்படின்னா அது என்ட்ரோபி சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா பாக்கணும்னா என்ட்ரோபினா ஒழுங்கற்ற தன்மை அந்த ஒழுங்கற்ற தன்மையை மெஷர் பண்ணக்கூடிய இதுதான் என்ட்ரோபி என்ட்ரோபி இஸ் a property to measure the degree of randomness randomness degree of randomness of molecule or degree of disorderness in molecule சரியா அந்த ஒழுங்க டிஸார்டர்னஸ் ரேண்டம்னஸ் அந்த வார்த்தை வந்து நம்ம வரணும் சரியா சோ இது எப்படி இதை வந்து எப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப
ஒரு பாடி எடுத்துக்கிறாங்க, பாடி வந்து 100 கெல்வின் இருக்கு, சரியா? 100 கெல்வின் எடுக்கிறாங்க, 200 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்றாங்க, 100ல இருந்து 200க்கு ஹீட் பண்றாங்க. இது ஒரு கேஸ் 1. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்மளோட நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி என்னன்னா, ரெண்டு பேர்ல எது பெட்டரான குவாலிட்டி, அதாவது 100ல இருந்து 200 ஏத்துறதா இல்ல 1000ல இருந்து 1100 மாத்துறதா, எது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட். இப்ப நம்ம குவாண்டிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட் டிஃபைன் பண்றதுக்கு ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க, யார் அவங்க? ஆமா, அவங்க யாரு அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ்ல குவாண்டிட்டியை பத்தி பேசும்போதுலாம் வருவாங்க, நான் தான் வந்து என்தால்பி, நான் தான் வந்து இன்டென்ட் வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் குவான்டிட்டியை தான் சொல்லுவாங்க, சரியா? அவங்க ரெண்டு பேரும் குவான்டிட்டியை பத்தி பேசும்போதுலாம் அவங்க வருவாங்க. ஆனா இந்த என்ட்ரோபி வந்து எப்போ வருவானா, குவாலிட்டியை பத்தி பேசும்போது வருவாங்க, சரியா? இவன் இந்த இந்த ஈட்டு வந்து நல்ல ஈட்டா, இந்த ஈட்டு எனர்ஜி நல்ல ஈட்டா, இல்ல அங்க அது வந்து நல்ல ஈட்டா, அதை பத்தி குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட்டை எந்த எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா என்ன ஆன்சரு? குவாலிட்டி, என்ட்ரோபி. இப்போ புரிதல் அதான், நம்ம என்ட்ரோபியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து டிகிரி ஆஃப் டிசார்டர்னஸ்ஸு, மூணாவது வந்து குவாலிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட், சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எஃபிஷியன்சின்னு போடுறாங்க, கார்னாட் எஃபிஷியன்சி மாதிரி போடுறாங்க. அப்போ T2 - T1 100 100 divided by 100 1 sir 1 அப்ப 100% இருக்கு 100% efficiency okay அது 100% first case க்கு இரண்டாவது வந்து 1100 - 1000 divided by 1000 அப்ப இந்த ஆரம்ப கட்டத்துல இருக்க அந்த ஹீட் கண்டென்ட் வந்து நல்ல இது வாங்க அது மேல போய் பண்றது அந்த எஃபிஷியன்சி கம்மியா காட்டுது சரியா? இதுதான் வந்து நீ புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம், சரியா? இப்போ என்ட்ரோபியை பத்தி புரியணும்னா அங்க இந்த 4 விஷயம் புரிஞ்சுக்கணும், 4 பார்ட்டா வேற வேற ரூபத்துல சொல்லியிருக்கேன் என்ட்ரோபி பத்தி. இதுதான் வந்து நமக்கு பேசிக்கா தெர்மோடைனமிக்ஸ் தெரிய வேண்டிய விஷயம், அதாவது இன்டர்னல் ஹீட்னா என்ன, ஒர்க்னா என்ன, இன்டர்னர்ஜினா என்ன, என்தால்பினா என்ன, என்ட்ரோபினா என்னன்னு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இப்போ வந்து இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீ வந்து கலெக்ட் பண்ண போற, உனக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் தர. நீ வந்து இப்ப நம்ம என்ன பேசிருக்கோம்னா, ஹீட்னா என்ன, ஒர்க்னா என்ன, இன்டர்ஜினா என்ன, என்தால்பினா என்ன, என்ட்ரோபினா என்ன, 5 பேர் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், சரியா? என்னோட இந்த இது லெக்சர் மூலமா உனக்கு 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ணணும், ஹீட் MCQ அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணனா க்வெஸ்சன்ஸ் வரும், அதை காப்பி பண்ணி வேட் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன், எத்தனை க்வெஸ்சன் எடுக்க முடியும்னு பாரு, ஹீட்டுக்கு எத்தனை க்வெஸ்சன் எடுக்கிற, ஒர்க்குக்கு எத்தனை க்வெஸ்சன் எடுக்கிற, இன்டர்னல்ஜிக்கு எத்தனை க்வெஸ்சன் எடுக்கிற, அதுக்கப்புறம் என்ட்ரோபிக்கு எத்தனை க்வெஸ்சன், என்ட்ரோபி எத்தனை க்வெஸ்சன், அதே போல் ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் இன்டர்னர்ஜி, அது கூட எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். அப்புறம் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னா என்ன, என்ன சொல்லுவ டெம்பரேச்சர், ஹவ் யூ டிஃபைன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இஸ் டெம்பரேச்சர்னா உங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லு, ஃப்ளோ ஆஃப் ஹீட் சார், டெம்பரேச்சர்னா ஃப்ளோ ஆஃப் டெம்பரேச்சர்னா இட் இஸ் a measure of heat, measure of hotness or coldness, measure of heat, சரியா? சோ டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் நான் இது பண்ணும்போது டெம்பரேச்சர்னா என்ன தெரிஞ்சிட்டோம். அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, லா, முக்கியமான 3 லா இருக்கு, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே லூசக் லா. பாயில்ஸ் லா என்ன சொல்லுது? பாயில்ஸ் லா வந்து அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், பிரஷர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்,
பாயில்னா டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோ. சார்லஸ்னா பிரஷர், சார்லஸ்னா பிரஷர், கேலுஸ்னா வால்யூம். சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு எப்பவுமே நான் நியூமானிக் கோட், இது ஒரு மெத்தடு, லேர்னிங் பை நியூமானிக் கோட்ன்றது ஒரு மெத்தடு. சரியா, லேர்னிங் பை நியூமானிக் கோட்ன்றது ஒரு மெத்தடு. டிபி பிசி பிஜி நோட்ல எழுதிக்கோ, டிபி பிசி விஜி, இதுதான் வந்து கோட் வேர்டு. இந்த கோட் வேர்டு வந்து ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்குவோம். டிபி வந்தவன் பிசி ஆயிட்டான், ஊரே வெரி குட்னு சொல்லுச்சு. டிபி வந்தவன் பிசி ஆயிட்டான், டிபி வந்தவன் டிபியை வந்து ஃபுல்லா வந்து அழிச்சிட்டு பிசி ஆகிறவங்க உடம்ப பில்ட் பண்ணிட்டான். டிபி வந்தவன் பிசி ஆயிட்டான், ஊரே வெரி குட் சொல்லுச்சு. டிபி பிசி விஜி. அப்ப டீனா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், பீனா பாயஸ்லா, பீனா கான்ஸ்டன்ட் பிரஷர், சீனா சார்லஸ்லா, சீனா கான்ஸ்டன்ட் வால்யூம், ஜீனா கேலுசக்லா. சோ எப்பவுமே படிக்கிறது வந்து நியூமானிக் கோட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அப்ப பாயஸ்லா சொல்லும் போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னால பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சார்லஸ்லால கான்ஸ்டன்ட் பிரஷர்னால பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி டெம்பரேச்சர், கேலுசக்லால வால்யூம் கான்ஸ்டன்ட்னால பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி. சோ இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஈக்வேஷன் ஆஃப் பாயில்ஸ்ல என்னன்னா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஈக்வேஷன் ஆஃப் சார்லஸ்ல என்னன்னா வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வி பை டி, சாரி வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு கான்ஸ்டன்ட், வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு, சாரி வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்ப வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்க கேலுசக்லால வந்து பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதே வந்து வேற மாதிரி சொல்லணும்னா பாய்ஸ் லால வந்து P1 by P2 equal to V2 by V1. இது ரிலெவன்ட்டா ப்ராப்ளம் கேட்பாங்க. சார்லஸ் லா சொல்லணும்னா P1 by V2 equal to T1 by T2. நேரடியா இருக்கனால ஒன்னு இருக்கிறதுல அங்கேயும் ஒன்னே வரும். கே லூசக் லா என்னன்னா P1 by P2 equal to T1 by T2. ஸோ இந்த மூணு லாவையும் இந்த பாயிலும் சார்லஸும் கே லூசக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அவங்க மூணு பேரும் ஒன்னா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க வந்து அவங்கவுங்க பெருமை சொன்னாங்க, ஏய் நான் தான் பாயில், நான் வந்து பாயில்ஸ்லான்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன், பி ப்ரொபோர்ஷனல் டு 1/V, பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப ஏய் நீ மட்டும் தான் கண்டுபிடிவேன், நான் சார்லஸ், நான் ஒரு லா கண்டுபிடிச்சிருக்கேன், பி ப்ரொபோர்ஷனல் டு டி. சரி, நான் என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் கே லூசக்கு, நான் பி ப்ரொபோர்ஷனல் டு டி கண்டுபிடிச்சிருக்கேன். சரி ஓகே, நம்ம இந்த மூணுத்தையும் வந்து கம்பைன் பண்ணலாமா, நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு கம்பைன் பண்ணுவோமா அப்படின்னா கம்பைன் பண்றாங்க. அப்ப கிடைச்சது தான் வந்து பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மூணு லாவும் கம்பைன் பண்ணா பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இல்ல பி1 வி1 பை டி1 ஈக்குவல் டு பி2 வி2 டி2. இந்த லாவை, இந்த கம்பைன்டு லாவை, இந்த மூணு லாவை எந்த கேஸ் ஒபே பண்ணுதோ அந்த கேஸை நம்ம எப்படி கூப்பிடுவோம், ஒரு பர்டிகுலர் மாஸ்க்கு பாத்தீங்கன்னா PV equal to MRT. வால்யூம் அந்த பக்கம் கொண்டு போனா P equal to rho RT. Rho RT, yes sir, correct. PV equal to rho RT. இதெல்லாம் வந்து gas equation நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது இல்லாமட்டாலும் questions வரும். சரியா, gas law, அந்த PV equal to MRT, அதெல்லாம் பயன்படுத்தி questions வரும். ஸோ இப்போ உங்களோட அடுத்த டாஸ்க் என்னன்னா, டாஸ்க் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை கொஸ்டின் வந்து பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும், பலதரப்பட்ட வெப்சைட் இருக்கும், ஆனா டைட்டில போட்டுட்டு அந்த டைட்டிலுக்குள்ள கொஸ்டின் வந்து சேகரிக்கிறதா உங்களோட அடுத்த வேலை. அப்புறம் அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து தெரிஞ்சுட்டு அதை அதோட ஆன்சர் கீயும் ரெடி பண்ணி ரெடியா வச்சுங்க. அது ஒரு நம்ம இதுவா வச்சுக்கோம், செட்டப் முடிக்க 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 இந்த ஒரு வேலை போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த ரிலவெண்டா எத்தனை கொஸ்டின் வந்து எடுப்ப, அதாவது இவ்வளவு கொஸ்டின் தான் கிடையாது, ரிப்பீட் ஆகாம கொஸ்டினை கலெக்ட் பண்ணணும். சரியா, எல்லாமே வேட் டாக்குமெண்ட்டா மாத்தி வச்சுக்கோ, நம்ம அதை வந்து அதுல வந்து தெரியாம இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு
சொல்லுங்க, முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்ல வந்து அதை முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் பேட் டாக்குமெண்ட் கூட எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நம்ம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்றது. உங்களுக்கு நாள் ஃபுல்லா ஃப்ரீ தானா இல்ல ஏதாச்சும் என்கேஜா இருப்பீங்களா, எங்கேயாச்சும் வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்ல இல்ல சார், எதுவும் இல்ல சார், உள்ளதான் சார். ஆமா, அப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் மீட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. We will meet again and again and discuss whatever the things we want. சரியா? ஓகே ஓகே. இந்த கண்டென்ட்டா நீங்க क्वेश्चंस வந்து எடுங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த டாபிக். சரியா? Thank you champion. All the best. Thank you sir.